இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம் தாய் அன்னை மரியாவை மாதா பிரார்த்தனையில் ஞானத்தின் இருப்பிடமே என்று சொல்லி அவளை அன்போடு அழைக்கின்றோம். தாழ்ச்சி முதல் அன்பு வரை எல்லா புண்ணியங்களின் திரளே பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. இறை அன்பை உயிர் நாடியாக கொண்ட தெய்வ பக்திக்கு கடவுளின் திருவுளத்திற்கு பணியும் பயம் ஒரு ஆதாரமாக அமைகின்றது. கடவுளின் திருவுளத்திற்கு பணிய மறிக்கிறோம் என்றால் அது பாவம் என்று சொல்லப்படுகின்றது. கற்பனைகளும் கடமைகளும் இறை திருவுளத்தின்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பாவம் கடவுளின் மகிமைக்கும் அன்பிற்கும் எதிரானது. ஒருவேளை நினைவாலோ சொல்லாலோ செயலாலோ கடவுளின் மகிமைக்கும் அன்பிற்கும் எதிராக நடந்து கொண்டோம் என்றால் அது பாவம். ஆனால் அந்த கடவுளின் மகிமைக்கும் பண்பிற்கும் நாம் நம்மையே அர்ப்பணித்து பயந்து வாழ்ந்தோம் என்றால் அது தெய்வ பயமாக கருதப்படுகின்றது. கடவுளோடு நமக்குள்ள அன்புறவால் தூண்டப்படுவது மகிமைமிக்க உன்னதரும் நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற இறைவனோடு நமக்குள்ள அன்பு உறவே பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவேதான் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், இந்த பக்தியை நாம் விவிலியத்தின் பல பக்கங்களிலே நாம் காணலாம். சீராக்கின் ஞான புத்தகம் அதிகாரம் 1 இறைவசனம் 14 எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம், அது இறை பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே அது வழங்கப்படுகிறது என்பதை சீராக்கின் நூல் ஆசிரியர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு ஒரு பொருத்தமான வார்த்தையாக இருக்கின்றது. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஆண்டவருக்கு பயந்து அஞ்சி அவரது வார்த்தைக்கு தன்னையே முழுவதுமாக அவருடைய திருவுளத்திற்கு தன்னையே முழுவதுமாக அடிபணிந்தவர்தான். எனவேதான் ஆண்டவரிடம் அவர் கொண்ட அச்சம்தான் அவரை ஞானத்தின் கருவூலமாக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் அச்சம் இருந்தது, அந்த அச்சம் அவருக்கு ஞானத்தை கொடுத்தது. எனவேதான் கபிரியேல் தூதர் லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 1:28 நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அன்னை மரியாளை வாழ்த்தினார். அதே போல பார்க்கிறோம் யோவ புத்தகத்திலே அதிகாரம் 28 இறைவசனம் 28 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஞானத்தின் தொடக்கம் பயம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு ஞானத்தின் தொடக்கமும் தோற்றமும் ஆன தெய்வ பயத்தில் நம் தாய் அன்னை மரியாள் எவ்வளவு சிறந்து விளங்கினாள் என்பதை லூக்கா நற்செய்தி 1 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு நிறைவாக அறிந்து கொள்ளலாம். கபிரியேல் தூதருடைய அந்த வாழ்த்துக்கு அன்னை மரியாள் கொடுத்த அந்த மறுமொழியை பார்க்கின்ற பொழுது அவளுடைய அர்ப்பணம் அதில் தெளிவாக தெரிகின்றது. அதே நேரத்திலே அவள் கேட்ட கேள்வியானது ஒரு அறிவு செறிந்த ஒரு கேள்வியாக பார்க்கின்றோம். கடவுளின் திருவுளம் நிறைவேற்ற, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி பயம் கலர்ந்த உணர்வோடு அவள் தன்னையே அர்ப்பணிக்கின்றாள். எனவேதான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:50 எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு இவ்வாறு சொல்லப்படுகிறது, அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் இரக்கம் காட்டி வருகிறார் என்று பார்க்கின்றோம். எனவேதான் திருச்சபை அவளை ஞானத்தின் இருப்பிடமே என்று
சிறப்பித்து அழைப்பு கொடுக்கின்றது. ஆணவம் அறியாமை என்பது ஒரு இருள். எனவே இந்த ஆணவம் அறியாமை என்பது நம்முடைய தாய் அன்னை மரியாளிடத்தில் நிச்சயமாக இல்லை. ஞானம் அதை அனைத்தையும் தவிடு பொடியாக்கி விடுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இறைவனின் ஞானமாக இருக்கக்கூடிய இயேசுவின் தாயாக அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் ஞானத்தின் இருப்பிடமே என்றும் அவள் அழைக்கப்படுகின்றாள். கடவுளின் வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய சுடரொளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் இருந்தது. அந்த உயிரே மனிதருக்கு ஒளி கொடுத்தது. அவரிடத்தில் அருள் இருந்தது. அந்த அருள் அன்னை மரியாள் வழியாக அனைவருக்கும் நிரம்ப கொடுக்கப்பட்டது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் தாய் அன்னை மரியா ஞானத்தின் இருப்பிடமே என்று நாம் அழைக்கிறோம் என்றால் அந்த அழைப்புக்கு அவள் தகுதியும் நீதியுமானவள். நாமும் சிறப்பாக இந்த பிரார்த்தனையிலே மாதாவை பற்றி நாம் பாடுகின்ற பொழுது ஞானத்தின் இருப்பிடமே என்று பாடுகிறோமே, அந்த வரியை நாம் உச்சரிக்கின்ற போதெல்லாம் கடவுளிடத்திலே அச்சத்தோடு நாம் அணுகுவோம். ஏனெனில் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். நாமும் தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய இரக்கத்தோடு வாழ சிறப்பாக இந்த நாட்களிலே மன்றாடுவோம். ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்கு தெய்வ பக்தியை கொடுத்து ஆசீர்வதிப்பாய் தாயே. ஆமேன்.